ராஜாவை பா. வாங்க 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 மருமகனே, வாங்க உட்காருங்க. அண்ணன் கிடக்கிறாருமா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு உபசரிக்கணும், அதானே நம்ம பண்பாடு. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? அண்ணங்க அவரை பார்க்கணும். என்ன அழகம்ம, ஏன் உடம்பெல்லாம் இப்படி படபட நடுங்குது? மருமக வேற உம்முன்னு நிக்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, என்னாச்சு? அண்ணி, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கோம். அண்ணன் இருந்தாதான் அதை சரிப்படுத்த முடியும். என்ன காமெடி பண்றியா? நீயே 100 நாட்டு அமைக்கு சமோ. யார் வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் ஹைகோர்ட் ஜட்ஜு மாதிரி உக்காந்துக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுவ. உன் அண்ணன் வந்து உன்னையும் தாண்டி என்ன பண்ண போறாரு? ஐயோ அண்ணே, நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அண்ணன் யாருக்கிட்டயோ கடன் வாங்கியிருக்காராம். அந்த பணத்தை லஞ்சம் வாங்கினாதான் சொல்லி போலீஸ் எல்லாம் வந்து பெரிய கேஸ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ரவி அப்பா தான் அண்ணனை வச்சு லஞ்சம் வாங்கினதா பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. என்ன அழகுமா இப்படி ஆயி போச்சு, வந்த உடனே சொல்லக்கூடாதா? நானும் பாரு விளையாட்டு தனமா விளையாடிட்டேன். ஆமா, எதுக்கு உன் அண்ணன் கடன் வாங்கினாரு? இல்ல, காவியாக்கு மெடிக்கல் சீட்டுக்கு மார்க் குறைஞ்சு போச்சு, அதான் ரவி அப்பாக்கு தெரியாம காசு கொடுத்து சீட் வாங்க பணத்தை ரெடி பண்ணோம். ஐயோ, அதுக்கு அண்ணன் தான் கடன் வாங்கினாரு. கடன் கொடுத்தவங்க ஏதோ லஞ்சம் அதுன்னு சொல்லி இப்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்னையும் தாண்டி உனக்கு விரோதி இருக்காங்கல்ல? நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு போன் பண்ணும் போதே எனக்கு தெரியும். நான் தானே போனை ஒளிச்சு வச்சேன். இது தெரியாம உங்க நொண்ணே பஸ் ஏறி போயிட்டாரு. இருந்தாலும் ஓ வாயிலிருந்து இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்பவே பால் பாயசம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சக்கரை நல்லா தூக்கலா போட்டிருக்கேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறீங்களா? என்னடி அண்ணி நொன்னின்னுகிட்டு என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பும் போது எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். ஆண்டவன் இருக்காண்டி இருக்கான், இருக்கான்னு காமிச்சிட்டான்ல. என்னமோ இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் நியாயமானவ நேர்மையானவ உத்தம புத்திரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப பாரு, உன் புருஷனுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய திட்டத்தனம் பண்ணிருக்க. இதுக்கு ஒன்னொன்னு உடந்த இல்ல? உன் அண்ணன் கடன் வாங்கி உன்கிட்ட பணத்தை கொடுக்கும் போதே என்கிட்ட சொல்லி இருந்தா நீ நல்லவ மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே இப்ப இங்க வந்து புலம்புறியா?
ஐயோ, அம்பட்டு சந்தோஷமா இருக்கே, அம்பட்டு சந்தோஷமா இருக்கே. புருஷன பொண்டாட்டியும் கொஞ்சுவீங்களா, கொலாவுவீங்களா? இப்ப போ, இப்ப அந்த வாத்தி உன் வாயில வெடிய கொளுத்தி போடுவான். போதண்டா கடவுளே, போதும். என் மனச நிறைவா பண்ணிட்டேன், எனக்கு இது போதும். இவ்வளவுதானே நீங்க? யார் சொன்னா? இதை விட பெருசா கொண்டாடணும்னு ஆசை இருக்கே. கேரளாவில இருந்து செண்டை மேளத்தை வரவழைச்சு டங்கு டங்குன்னு ஆடணும் போல இருக்கு. அடுத்து வந்து கஷ்டத்தை கொண்டாடுறீங்களே, இது நல்லது இல்ல அண்ணி? ஆடி போடி இவளே. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து சாமி தூக்கி போட்டு மிதிச்சு டப்பாங்குத்த ஆடிட்டு இருக்குடி. இப்ப கூட நான் சந்தோஷப்படலன்னா நான் தேவியே இல்ல. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லத்த, உங்க அழுக்கு புத்திக்காக தான் உங்க பையன் ஜெயில இருக்கான், அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஹாடி விளக்குமாறு இழவெடுத்த பையல. என்ன திமிரிக்கிட்ட வர, அடிப்பியா? அடிடா அடிடா பாக்கலாம். வேண்டாம் நீ, நான் ரொம்ப மனசு நொந்து போயிருக்கேன், என் வயல ஒரு சொல்லு சொல்லிட கூடாதுன்னு பாக்குறேன். தர்ம பத்தினி பதி வருத, பச்சை மரத்தை பார்த்து பத்திக்கேன்னு சொன்னா அப்படியே திகுதிகுன்னு எரிஞ்சிருமா? புருஷனுக்கு தெரியாம பித்தலாட்டம் பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறியா? ச்சே, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. வாடா வான் சொல்றல, போ வெளியே. அழகம்மா, பால் பாயசம் குடிக்காம போறியே? ஒரு அரை டம்ளராவது குடிச்சிட்டு போ. என்னடா பண்றது, யார பாக்குறது தெரியலமா. ஹலோ அம்மா, நான் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்பதான் போன் வந்துச்சு, போலீஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கம்ல. ஆமா சார், எங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. இங்க பாருங்கம்மா, கடவுளே நேர்ல வந்து நீங்களே வந்து பள்ளிக்கு சார் லஞ்சம் வாங்கினாருன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு. என்ன நடந்தது, ஏது நடந்துச்சுன்னா அப்புறம் சார், என் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டார்னா? கவலைப்படாதீங்க, முதல்ல நீங்க கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க. நான் வெளியூர்ல இருந்து ஸ்கூலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நேர்ல பேசினாதான் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிய வரும். அதை வச்சுதானே நம்ம மூவ் பண்ண முடியும். சரி, உடனே வந்துடுறோம் சார். சரிம்மா, சீக்கிரம் வாங்க. யாரு யாருமா? அழகம்மா, நீதான் தைரியமா இருக்கணும். யாரும் ஒரு மனுஷன் கடவுள் இல்ல, நானே உங்க அப்பா லஞ்சம் வாங்கிட்டார்னு சொன்ன கூட அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. ஆனா உங்க அத்தை அவங்கள ஒரு பொம்பளையாமா? நீ விடுமா, யார் பேசுனது? கரஸ்பாண்டன்ட் ஸ்கூலுக்கு வர சொன்னாரு. யார் சார், என்ன வேணும்? பழனிசாமி வாத்தியார் பார்க்கணும். நீங்க? நான் சார் பையனோட ஃப்ரெண்டு, சென்னையில இருந்து வரேன். ஒரு முக்கியமான விஷயமா சாரை பார்க்கணும். உங்களுக்கு விவரமே தெரியாதா? என்ன, ஏதாவது பிரச்சனையா? அதை ஏன் சார் கேக்குறீங்க? எந்த படுபாவியோ அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் சார். அத உண்மைன்னு நம்பி அந்த தங்கமான மனுஷனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு சார். என்னன்னு சொல்றீங்க? இப்படித்தான் கேக்குறவங்க எல்லாம் வாயடைச்சு போயிடுறாங்க சார். சத்தியமா சொல்றேன், அந்த வாத்தியார் மேல அபாண்டமா பழி சொன்னவன் நல்லாவே இருக்க மாட்டான் சார், புழு புடிச்சு சாவான் சார். கரெக்டா சொன்னீங்க. சாரோட வீடு எங்க இருக்கு? சாரதான் போலீஸ் கூட்டு போயிட்டாங்களே. அதான் சொன்னீங்களே, சாரதான் பார்க்க முடியல, வீடுக்கு போயிட்டு மேடமாவது பாக்குறேன். ஜீவநகர் பிள்ளையார் கோயில் ரெண்டாவது தெரு. பக்கத்துல கேட்டா சொல்லுவாங்கல்ல? யார கேட்டாலும் சொல்லுவாங்க சார். ஓஹோ, ரொம்ப நன்றிங்கண்ணா, நான் வரேன்.
சார், ஜிஹெச்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். இப்ப ஜெயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே சார். சார் என்னடா பசிக்குது சார், சாப்பிட்டு என்னடா சாதிக்க போற? பாலை பிடிக்கலன்னு தானே தற்கொலைக்கே முயற்சி பண்ண? எதுக்கு திங்கிற? பட்டினி கிடந்து சாக வேண்டியதுதானே? அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார். சார் என்னடா ரொம்ப பசிக்குது சார். ஏன், எங்களுக்கெல்லாம் பசிக்காதா? மூடிக்கிட்டு வாடா. சார் யோ, ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலை பார்த்து நிறுத்தியா? சரிங்க சார். யோ, அவனை இறக்கி கூட்டிட்டு வா சார். சீக்கிரம் வா. இறங்க சார். ஹேண்ட் கேப்பை ரிலீஸ் பண்ணுவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அப்படியே தீங்கட்டும் சார். என் மேல நம்பிக்கை இல்லையா சார்? நம்பிக்கை இல்லாம தான்டா சொல்றேன். கோடி கோடியே கடன் வாங்கி ஏமாத்திட்டு வெளிநாட்டு ஓட்டத்துக்கு நான் ஒன்றும் பணக்கார வியாபாரி இல்லை சார். நல்லா தான்டா பேசுற, உன்ன மாதிரி ஆளுங்களை தான் நம்ப கூடாது. யோ, விலங்கெல்லாம் அவுக்க வேணாம், பையன் மேல ஒரு கண்ணை வச்சுக்க சார். நான் ஒன்றும் அவ்வளோ மோசமானவன் இல்லை சார். ஏய், உன்ன மாதிரி ஆளுங்களை தான் ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்கறேன்டா. யோ, இங்கே நில்லுங்க, கையை கழுவிட்டு வரேன். சார், ஏய், வேலங்களா அவுத்துற முடியாது, வர. அது இல்ல சார், உங்க வாட்ச் அங்க மறந்து விஸ்ட் வந்துட்டீங்க சார். வேலங்க அவுத்துடியா? சார், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் போயிட்டு வா. சார், கை கழுட்டு வந்துடும் சார். சீக்கிரம் வாடா, எனக்கு பசிக்குது இல்ல. சரிங்க சார். வாடா சீக்கிரம். தோர சார். இப்பதாமா சாப்பிட உட்கார்ந்துருக்கேன், என்ன பண்றது, என் தலையெழுத்து அப்படி இருக்கு. பிரியாணி தான் சொல்லிருக்கேன் சார். அவன் தப்பிச்சு ஓடுறான். கையில மாட்ட.
ரவி. சொல்லு சுதா, கால் பண்ணிருந்த. என்ன ரவி, எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது, ஏன் கால் அட்டன் பண்ணல? ஏன், என்னாச்சு? ஐயோ ரவி, இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பாவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சுதா, வீட்டுக்கு விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் வந்து அப்பா லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரே கலட்டாவா இருக்கு ரவி. லஞ்சமா? அப்பா, என்ன என்ன நடக்குதாங்க? இல்ல ரவி, நம்ம காவியாக்காக பணம் கேட்டிருந்தோம்ல. அம்மா கூட யார் இருக்கா? மகேஷ் இருக்கா. எப்படி ஆயிடுச்சு? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே ரவி. எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. எனக்கு தெரியாத ஊர்ல நான் எங்க போவேன் ரவி? எனக்கு யார தெரியும்? ஹேய் சுதா, நீ பதட்டப்படாத, நான் பாத்துக்கறேன். அம்மா கிட்ட நான் உடனே பேசுறேன். நீ பத்திரமா இரு, சரியா? சுதா, சுதா, ஹலோ சுதா. ஹலோ, நீ எதுக்கும் கவலைப்படாத, அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே, கருமாந்திரம். நமக்கு தமிழ்ல பேச்சுதான் சரியா வரலன்னா பாட்டு கூட சரியா வர மாட்டேங்குது. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க, லேட் ஆகுது. இல்ல விளையாடாத, மரியாதையா வெளியே போயிடு. சாஃப்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? செவில் ஒண்ணு விட்டனுவீங்க, காது குயுங்க. எதுக்கு கோவம்? சிரிச்சுக்கிட்டே போயிடலாமே. கிளம்புங்க, மரியாதையா வெளியே போறியா இல்ல போலீஸ் கூப்பிடவா? ஐயோ அண்ணி, சீக்கிரம் கூப்பிடுங்க, நான் போலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். நான் கூட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சீக்கிரம் நம்பர் போடுங்க. என்னடா டிராமா பண்றியா? டிராமா பண்றது யாருடி, நீயா இல்ல நானா? நான் என்ன டிராமா பண்ண? எங்க அண்ணனை எதுக்கொண்ண? அழகே உன் அழகில் விழு.